புரிஞ்சுக்கும் போனா மூ உலகத்தையும் பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த கேஎஸ்ஏ உருவாக்கப்பட்டுச்சு ஆனா வருஷங்கள் போக போக கே சக்தி ரொம்ப அதிகமாச்சு இது மூலமா தேவர்களே பயந்தாங்க அந்த ஒரு காரணத்தாலேயே கே கட்டுப்படுத்துறதுக்காக ரெண்டு சக்தி வாய்ந்த தேவர்கள் அனுப்பி வச்சாங்க ஒருத்தான் கொடுத்து போன பண்ணிக்கே அந்த மாதிரி நல்லா குழு குழு இருக்கான் இவன் பேரு கோவாலு ரெண்டாவது ஆள பாத்தீங்களா கேஜிஎஃப் யாஷ் மாதிரி தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு கையில ஒரு மின்னல் சாட்டையோட கெத்தா முன்னாடி வந்து நிப்பா ஆக்சுவலா இவன் தான் கதையோட வில்லனும் கூட அப்ப உடனே கோவாலு முன்னாடி இருக்க பார்த்து ஏ செல்லக்குட்டி நீ நல்லா போயில்ல

அடிக்கலாமேன்னு கைய ஓங்கும் பதிலுக்கு நம்மள பாருங்க அந்த கையவே வளைச்சு புடிச்சு தாங்கிட்ட இருந்த மந்திர கயிறை வச்சு கட்டியும் போட்டான் ஏன்டா டேய் அண்ணன் எவ்ளோ பெரிய ஆளு என்கிட்டயே உன் சேட்டையை காட்டுறியான்னு கோவால் பையன் டயலாக் பேசிட்டு இருப்பான் கடுப்பான கே ஆசு கட்டப்பட்டிருந்தாலும் கூட தான் உடம்புல இருந்து இன்னும் நாலு கையை வர வச்சு ஏதோ பாக்ஸிங் பேக்க குத்துற மாதிரி சர்ர மாதிரியா அடிக்குது மூஞ்சி ஃபுல்லா எடக்கமுடக்கா விங்கிட்டு இருக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்க எல்லாத்தையுமே கோவாலோட குருவும் பார்த்துட்டு இருக்காரு ஆஹா இவங்க அனுப்புனது ரொம்ப தப்பா போச்சு நம்மளே களத்துல இறங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மந்திர பாத்திரத்தை உருவாக்கி கே மிரு மிருகம் நேரம் பார்த்து டக்குனு அதை புடிச்சிட்டாங்க மொத்தமா அந்த மிருகத்தை அழிக்கலாம் பார்த்தா கூட இவங்களால முடியாது ஏன்னா கே எஸ் நல்ல சக்தியும் இருக்கு கெட்ட சக்தியும் இருக்கு அப்பதான் குருவுக்கு ஒரு ஐடியா மனித உலகத்துல அறக்கர்கள் அழிக்க கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்க லீச்சாங் அப்படிங்கிற ஆளுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள்ல குழந்தை பிறக்க போகுது சோ அதனால ஏற்கனவே நடந்த யுத்தங்கள்ல நமக்காக நிறைய போர்கள்ல ஜெயிச்சிருக்கான் அதுவும் தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக கே எஸ் மிருகத்தில இருந்து பிரிச்செடுக்கப்பட்ட நல்ல சக்தியை பிறக்க போற லீச்சாங்கோட குழந்தைக்கு பரிசா கொடுக்க போறேன் தலைவரே அப்படின்னா கெட்ட சக்தி என்ன பண்றது வயலுக்கு குருவும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கெட்ட சக்தி ஒரு குழந்தையா உருவெடுக்கும் அத நீ தான் கண்ணுங்கிறதுமா உலகத்துல பாதுகாப்பா வளர்க்கணும் கேயாஸ் பண்ண தப்புகளுக்காக சரியா மூணு வருஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு சக்தி வாய்ந்த சாபத்தை கொடுக்குறேன் சொர்க்கத்தோட மின்னல் தாக்கப்பட்டு குழந்தையும் அழிஞ்சு போயிடும் அதுக்குள்ள இருக்க தீய சக்தியும் அழிஞ்சு போயிடும் அதனால இப்பவே மனித உலகத்துக்கு போ இந்த மந்திர தாமரைக்குள்ள நல்ல சக்தியும் இருக்கு கெட்ட சக்தியும் இருக்கு லீச்சாங்கோட குழந்தைக்கு தேவையான நல்ல சக்தியை கொடுத்துட்டு கெட்ட சக்தியா பாதுகாப்பா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கோவால மட்டும் மனித உலகத்துக்கு அனுப்புறாரு ஆனா கூட இருந்து இதையெல்லாம் பாக்குற வில்லனுக்கு உள்ளுக்குள்ள சம கோவம் எப்பவுமே குரு தன்னை மட்டப்படுத்தி கோவாலுக்கு மட்டும் அதிக மதிப்பு கொடுக்கற மாதிரி தெரியுது கட் பண்ணா அடுத்த சீன்ல கோவாலு கிடைச்ச மந்திர தாமரை தூக்கிட்டு பறக்கும் பன்றியோட உதவியால மனித உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கான் இது குரு சொன்ன லீச்சாங்கையும் அவனோட மனைவியவும் காட்டுறாங்க கடந்த மூணு வருஷமாவே இந்த லீச்சாங்கோட மனைவி கர்ப்பமாவே இருக்காங்க அந்த ஒரு காரணத்தாலேயே தினமும் கோயிலுக்கு வந்து சீக்கிரமா குழந்தை பிறக்கணும்னு இந்த அம்மாவும் வேண்டிக்கிட்டே இருக்காங்க கரெக்டா அப்போன்னு பார்த்து எல்லாம் உடச்சுக்கிட்டு கோவாலு தொப்புன்னு தரையில வந்து விழுவான் ஏ லீச்சாங்க மனித உலகத்துல நீ பண்ணிட்டு இருக்க மகத்தான வேலைக்காக குரு இருந்து உனக்கு ஒரு பரிசு கிடைச்சிருக்குன்னு சொல்ல கரெக்டா அதே டைம்ல டக்குனு ஒரு கல்லு மண்ட மேலேயே அடிக்கும் பைபிள்ல மட்டையாயிட்டான் திடீர்னு அதே டைம்ல லீச்சாங்கோட மனைவிக்கு பிரசவ வழியும் ஸ்டார்ட் ஆகுது விஷயத்த கேள்விப்பட்டு கிராமத்தோட மக்கள் எல்லாம் பாட்டு பாடி ஆறாவரமா கொண்டாடுறாங்க ஏன்னா இங்க இருக்கக்கூடிய லீச்சாங்கும் அவனோட மனைவியும் தான் கிட்ட இருந்து மனிதர்களை பாதுகாக்கிற வேலையை பாக்குறாங்க அந்த ஒரு காரணத்தாலேயே மக்களோட பார்வையில இவங்க ரெண்டு பேரும் கடவுள் மாறி அடுத்து இதே டைம்ல நடக்கிற எல்லாத்தையுமே கதையோட வில்ல ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான் டக்குன்னு தாங்கிட்டு இருக்க ஒரு மந்திர பேப்பரை தூக்கி போட அது நேரா ஒரு அல்லக்கை உடம்புல

யாரோ வேணும்னே நம்ம கிட்ட இருக்க கே எஸ் ஓட சக்தியை திருட பாக்குறாங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் இந்த சின்ன கேப்ல இன்னொரு மந்திர பயன்படுத்தி கூட்டத்துக்குள்ள இருந்த ஒரு ஆளை வசியப்படுத்தி நல்ல கெட்ட சக்தியும் தூக்கிட்டான் அது மட்டும் கிடையாது நேரா பக்கத்துல வந்துட்டு நல்ல சக்திக்கு பதிலா கெட்ட வச்சு விட்டான் பயந்து போன லீச்சாங்கும் பலகைய உடைச்சு அந்த தீய சக்தி தான் குழந்தை உடம்புக்குள்ள போக விடாம தடுக்கலான்னு பாப்பாரு ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகல தீய சக்தி நேரா இவனோட மனைவி உடம்புக்குள்ளேயே போயிடுச்சு கூடவே வசியம் செய்யப்பட்ட தாய்க்கிழவி நல்ல சக்தியை தூக்கிட்டு வந்து நேரா வெள்ளம் கையில

பாகங்களும் கிடைக்குது ஏற்கனவே உடம்புக்குள்ள தீய சக்தி இருக்குல்ல அந்த ஒரு காரணத்தாலேயே குழந்தை தான் கட்டுப்பாட்டையும் மீறி உடம்புக்குள்ள இருந்த நெருப்பு சக்தியை பயன்படுத்தி சுத்தி மக்களையும் வீடுகளையும் சரமறியா தாக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் கவனிக்கிற கோவால் சுமார் பானா எப்படியாச்சும் மக்கள் உயிருக்கு ஆபத்து வராம காப்பாத்தணுமே சொல்லிட்டு தாங்கிட்ட இருந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திர வளையத்தை பயன்படுத்தி லீச்சாங்கோட குழந்தை அதாவது நம்ம கதையோட ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க சக்தி முழுசா வெளிவராத மாதிரி கடத்துல ஒரு மந்திர வளையத்தை மாட்டிட்டான் கூடவே தான் சக்தியை பயன்படுத்தி ஒரேடியா அழிக்கலாமே பார்க்கும் போது அப்ப கரெக்டா ஹீரோட அம்மா உள்ளவரை அவன் கோவாலால என்ன பண்ண முடியும் அடிக்க வந்தவன் இறக்கப்பட்டு விட்டுருவான் தயவு செஞ்சு என்னோட குழந்தைய விட்டுருங்கன்னு சொல்லும்போது போது கிராமத்துல இருக்க மக்கள் சும்மா இருப்பாங்களா தபாருமா உன் குழந்தை இல்லாத பொல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் கண்டிப்பா அவனே இங்க கிராமத்துல வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பதிலுக்கு கோவாலும் மக்கள் சொல்லக்கூடியது ரொம்ப சரி ஏன்னா நல்ல சக்திக்கு பதிலாக அவன் பையன் உடம்புக்குள்ள கெட்ட சக்தி இருக்கு ஒருவேளை இப்ப என்கிட்ட இருந்து உன் பையனை காப்பாத்தினாலும் கூட சரியா மூணு வருஷத்துக்கு அப்புறமா எங்களோட குரு கொடுத்த சாபத்தால சொர்க்கத்தோட மின்னல் உன் பையனை தாக்கும் அப்போ உன்னால காப்பாத்தவே முடியாது பாவம் அம்மா அப்பாவுக்கு இதெல்லாம் கேட்டு சம ஷாக்கு பெத்த புள்ள தான் மூணு வருஷத்துக்கு அப்புறமா இறந்து போடுன்னு சொன்னா யாரால தாங்க முடியும் இதுக்கடையில ஹீரோ வேற வெறி பிடிச்ச மாதிரி தான் அம்மாவோட கையவே கடிப்பான் ஆனா மகனே இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே என்னதான் உடம்புக்குள்ள கெட்ட சக்தி எல்லாம் இருந்தாலும் கூட அம்மாவோட பேச்ச கேட்ட அடுத்த நிமிஷமே ஹீரோவும் அமைதி ஆயிட்டான் இதை புரிஞ்சுகிட்ட லீச்சாங்கோ நீங்க கொடுத்த மந்திர வளையத்தால என் பையனுக்குள்ள இருக்க கெட்ட சக்தி முழுசா வெளிவராது கூடவே இந்த கிராமத்துல இருக்க மக்களுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராத மாதிரி நகரத்தை விட்டு ரொம்ப தள்ளி என் பையன் கூட தனியா வாழ்ந்துக்கிறோம் தயவு செஞ்சு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும்னு கேக்கும் பாவம் கோவாலுக்குமே அவங்கள பார்த்து கஷ்டமா இருக்கு வேற வழி இல்லாம சரினு சம்மதிக்கிறான் இதுக்கடையில கதையோட வில்ல கேயாசோட நல்ல சக்தியை தூக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஆழ்கடலுக்கு கடலுக்கு வந்திருக்கான் அங்க ஏற்கனவே நிறைய டிராகன்ஸ் எல்லாம் எதையோ ஒண்ண பாதுகாத்துட்டு இருக்கு உடனே வில்லனும் தூக்கிட்டு வந்த சக்தியை டிராகன் ராஜா கிட்ட காட்ட பரவாயில்ல இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு இப்பதான் பலன் கிடைச்சிருக்கு நல்ல சக்தி பிறக்க போற என் குழந்தையோட முட்டையோட கலக்கும் போது கண்டிப்பா அது சொர்க்கத்துக்கு போகும் யாரும் நினைச்சு பார்க்க முடியாத அசுர பலம் கிடைக்கும் கூடவே கடவுளா மாறி சிறைப்பட்டு கிடக்குற எங்களை இந்த கடலுக்கடியிலிருந்து விடுவிப்பான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய் வழியா முட்டையை கக்க வில்லன் கொண்டு வந்த நல்ல

திரும்பி கண்டிப்பா ரெண்டு மூணு நாள் ஆகும் அது மட்டும் இல்லாம நீங்க பேசின எல்லாத்தையுமே நானும் கேட்டேன் குருவோட சாம்போ ரொம்ப மோசமானது சொர்க்கத்தோட மின்னல் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது அதனால நேரத்தை வீணடிக்காம சீக்கிரமா அந்த இடத்தை விட்டு கிளம்புங்கப்பா உடனே கோவாலும் லீச்சாங்க பாத்து தலைவரே சீக்கிரமா நீங்க பூமிக்கு போயாகணும் ஏன்னா சொர்க்கத்துல ஒரு நாள் அப்படிங்கிறது மனித உலகத்துல ஒரு வருஷம் லீச்சாங்குக்கும் இப்ப வேற வழி தெரியல அதனாலயே ரொம்ப சோகத்தோட மறுபடியும் மனித உலகத்துக்கு வந்துட்டாரு அடுத்து இன்னொரு பக்கத்துல சாதாரண குழந்தைகளை விட நம்ம ஹீரோ ரொம்ப சீக்கிரமா வளர்ந்துட்டு இருக்கான் இன்னும் தெளிவா சொல்ல போனா ஒரு சில மாதங்கள்லயே எழுந்து நடக்கவும் ஆரம்பிச்சுட்டான் வாய்க்குலயே பேசவும் ஆரம்பிச்சுட்டான் கதையோட ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம ஹீரோவால யாருக்கும் ஆபத்து வராத மாதிரி ரொம்பவே பாதுகாப்பா ஒரு மந்திர தான் இவங்க வீடே இருக்கு இதை தாண்டி கண்டிப்பா ஹீரோவால வெளியில போகவே முடியாது தன்னந்தனியா சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்க நேரம் பாத்து அங்க நம்ம ஹீரோவோட அம்மா வராங்க டே மகனே என்னடா ரொம்ப வருத்தமா இருக்க பின்ன நான் பிறந்த நாள்ல இருந்து இதுக்குள்ளதான் மாட்டிருக்கேன் வெளியில போகவும் விட மாட்டேறீங்க போனாலும் மறுபடியும் தூக்கிட்டு வந்துடுறீங்க சோ இனிமே நான் யார்ட்டையும் பேச போறது இல்ல பதிலுக்கு அம்மாவும் டே மகனே வாடா நீயும் நானும் ஜியான்சி விளையல்லாம் ஹீரோவுக்கு இதை கேட்டதுமே சம சந்தோஷம் ஆக்சுவலா இந்த ஜியான்சிங்கிறது ஒரு சின்ன புட்பால் மாதிரி ஒரு சின்ன குச்சி மாதிரி இருக்கும் அத கீழே விடாம கை காலு தோல்பட்ட தலன்னு உடல் பாகங்களை பயன்படுத்தி உதைகணும் இதுக்கு பேர் தான் ஜியான் விளையாட ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே அங்க வந்த சோல்ஜர்ஸும் தளபதி எதுக்கும் இந்த கவசத்தை போட்டுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அட நீங்க என்னப்பா என் பையன் முகத்தை பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் கண்டிப்பா அவன் என்ன காயப்படுத்த மாட்டான்னு சொல்லி வாய கூட முடல விளையாடிட்டு இருந்த ஜியான்சி சி ஓங்கி ஒரு உத உதப்பாம் பாருங்க அம்மா உடம்புல பட்டு இவங்க ஒரு பக்கத்துல பறக்குறாங்க எப்பாடே நீங்க சொன்னது சரி கவசத்தை போட்டுக்கிறது தான் பாதுகாப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்ப மறுபடியும் கவசத்தோட விளையாட ஆரம்பிக்கிறாங்க அடுத்து என்ன ஹீரோ ஜியான்சியை சரமாரியா உதக அம்மா அடிபட்டு செவ்வையெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க உண்மையை சொல்ல போனா உடம்புல பயங்கரமான வழி இருக்கு ஆனா இருந்தாலும் கூட அது எல்லாத்தையுமே தன்னோட பையனோட சந்தோஷத்துக்காக பொறுத்துக்கிறாங்க கரெக்டா அப்ப ஒரு காவலாளி வேக வேகமா ஓடிபுறான் தளபதி பக்கத்துல இருக்க கிராமத்துல ஒரு அரக்கம் வந்திருக்கான் ஊரையே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கான் இப்போ நீங்க உடனடியா வந்தாகணும் ஹீரோவுக்கு இதை கேட்டதுமே சம கோபம் ஜியான்சியை கீழே போட்டுட்டு சம கோபத்துல நிப்பான் பயலுக்கு அம்மா பக்கத்துல வந்து என்ன மன்னிச்சிரு எனக்கு வேலை வந்திருக்கு கண்டிப்பா நம்ம அடுத்த முறை நிறைய நேரம் விளையாடலாம் போன முறையும் என்கிட்ட இதே மாதிரி தான் சொல்லிட்டு போனீங்க உங்க பேச்சையெல்லாம் நான் நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சோகத்தோட அங்க இருக்க கட்டைகள்ல ஏறி உட்காந்துப்பான் பாவம் அம்மாவோட மைண்டுக்குள்ள ரெண்டு விதமான குழப்பம் இருக்கு ஒன்னு தான் பையனை பத்தி இன்னொன்னு தன்னோட கடமைய பத்தி மனச கல்லாக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பலாமின்னு பாக்கும்போது வெளியில ரெண்டு காவலர்கள் இந்த மந்திர வலயத்தை பாதுகாத்துட்டு இருப்பாங்க டே இந்த முறையாச்சும் என் பையன் நிஜாவை பாதுகாப்பா பாத்துக்குங்க ஐயோ மேடம் போன தடவை இந்த பைத்தியகாரம் தான் தப்பிக்க விட்டான் கவலைப்படாதீங்க இந்த முறை நான் இருக்குல்ல கண்டிப்பா உங்க பையனை பாதுகாப்பா காப்பாத்துக்கிறேன்னு பச்சை மிருகங்கள் ரெண்டு பேருமே பில்டப் கொடுத்துட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறமா ஹீரோவோட அம்மாவும் வேலைக்காக வெளியில போக அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காவலுக்கு நிக்கிற பச்சை ஒரு கல்லு வந்து டம்னு அடிக்கும் முதல் முறை அதையெல்லாம் பெருசா கண்டுக்கல ஆனா அடுத்த முறை பெரிய கல்லா வந்து அடிக்கும் பச்சை சும்மா இருக்குமா ஏண்டாடி காவலுக்கு நிக்கிற என்னையே சீண்டி பாக்குறியான்னு சொல்லி இவங்களுக்குள்ளயே சர மரியா அடிச்சுப்பாங்க இந்த சின்ன கேப்ல நம்ம ஹீரோ உள்ள பூந்து மந்திர கதவை திறக்கிறதுக்கான ஈட்டிய தூக்கிட்டு ரொம்ப அசால்ட்டா வெளியில வந்துட்டான் இதுல கொடுமை என்னன்னா இப்ப வரைக்குமே அந்த பச்சை மிருகங்கள் ஹீரோ வெளியில வந்த விஷயத்தையே கவனிக்கல முடிக்கல அதுக்கப்புறமா நேரா கிராமத்துக்கு வந்த ஹீரோ ஒன்னு ரெண்டு மூணு நம்பர்ஸ் எல்லாம் என்ன ஆரம்பிப்பான் இத கேட்டு பயந்து போன ஊர் மக்களும் ஆத்தாடி நெஜா பையன் மறுபடியும் தப்பிச்சு ஊருக்குள்ள வந்துட்டான் உசர காப்பாத்திக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு பக்கத்துல தெரிச்சு ஓடுறாங்க நம்ம ஹீரோவா பத்து எண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷமே சேட்டை ஆரம்பிக்கிறான் ஊருக்குள்ள இருக்க மக்களை பயமுறுத்துறது பெரிய சுத்தியில எடுத்து மண்டையிலேயே நலங்கு வைக்கிறதுன்னு தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒட்டுமொத்த நகரத்தையுமே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கான் கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு பழைய வீட்ல நாலஞ்சு குட்டி பசங்க ஒன்னா சேர்ந்து எப்படியாச்சும் நெஜாவோட கதையை முடிக்கணும் அவனோட ஆட்டம் ஊருக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்குன்னு பேசிட்டு இருப்பாங்க அப்ப முகமடி போட்ட ஒரு ஆள் உள்ள போந்து தலைவரே அதுக்கு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லுவான் முதல்ல பிளான போட்டு தொங்கு பாலத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு வரணும் அப்ப நம்ம செட் பண்ணி வச்ச பொறியில மாட்டி தரையில விழுவான் கூடவே கூடைகள்ல இருந்து கூர்மையான கத்திகளை கொட்டலாம் அதுல இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா கூட மிகப்பெரிய பாறையை உருட்டி விடலாம் பயந்து போனவன் மரத்துல ஏறுவான் ஆனா அங்க ஏற்கனவே நம்ம செட் பண்ணி வச்ச பாம்பு அவனை கடிக்கிறதுக்காக ரெடியா இருக்கும் உயிருக்கு பயந்து மரத்தை விட்டு கீழே ஓடி வரும்போது அங்க ஏற்கனவே செட் பண்ணி வச்ச தேனிக்கல் அவனை கடிக்க துரத்தும் கடைசியா உயிருக்கு பயந்து வேற வழி இல்லாம சேத்துல வந்து விழுவான் அட பரவாயில்லையப்பா உனக்குள்ள இவ்வளவு திறமையெல்லாம் இருக்கு திட்டம் எல்லாம் சூப்பரா போடுற ஆனா தான் இன்னொரு பிரச்சனை நம்ம செட் பண்ணி வச்ச பொறி எல்லாம் தெரியாத மாதிரி நெஜாவை எப்படி இங்க கூட்டிட்டு வருது ஐயோ தலைவரே அது ரொம்ப ரொம்ப ஈஸி நெஜாவா பயமுறுத்தனா மட்டும் போதும் குட்டி பசங்களுக்கு ஒண்ணும் புரியல எது நெஜாவையே பயமுறுத்த பொறியா அதை எப்படி பண்ண முடியும்னு டவுட்ல கேப்பாங்க அப்ப உடனே அந்த முகமடி பையனும் தான் பயமுறுத்தணும்னு மாஸ்க கழட்ட பார்த்தா உள்ள நம்ம ஹீரோ பயபுலங்களுக்கு எப்படி இருக்கும் உயிருக்கு பயந்து தெரிச்சு ஓடுவானுங்க சொல்ல இவங்க செட் பண்ணி வச்ச பொறியில இவங்களே மாட்டிப்பாங்க

கிடைச்ச மட்டும் நேரா பின்னாடி இருக்க மலைகள்ல பட்டு அந்த மலையே பாதி சரிஞ்சு போயிடும் விஷயத்த கேள்விப்பட்டு அங்க வந்த ஹீரோவோட அப்பாவும் டேய் உன் ஆட்டம் ரொம்ப அதிகமா தான் இருக்கு இதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இல்ல தனி ரூமுக்குள்ள உன்ன அடைச்சு வைக்க போறோம்னு சொல்லிட்டு மந்திர வலையத்தை ஹீரோ தங்கி இருக்க ரூமுக்கு மட்டும் மாத்திட்டாங்க அன்னைக்கு நைட்டு மூணு பேரும் ஒன்னா உட்காந்து பேசுவாங்க அப்ப இந்த அம்மாவும் ஏ மேலதான் தப்பு பையனை ஒழுங்கா நான் வளர்க்கல எப்பவுமே கடமை கடமைன்னு சொல்லிட்டு அறக்கறைகள் அழிக்க போயிட்டு இருக்கேன் நான் வேணும்னா வேலையை விட்டுட்டு ஹீரோ கூடயே துணையா இருக்கட்டுமா அவங்க கூட பேசி விளையாடுட்டுமா ஏன்னா இப்பவே ஒரு வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு இன்னும் ரெண்டு வருஷம்

தெரியுது போல ஒரு வேலைக்கார சாப்பாடு குடுக்கலாமேன்னு ஹீரோவோட ரூமுக்கு வந்து பார்த்தா பைபிள்லயே காணும் சுத்தி இருந்த பொருள் எல்லாம் வேற உடஞ்சு போய் கிடக்குது ஐயோயோ வழக்கம் போல ஹீரோ தப்பிச்சு போயிட்டான் போலன்னு தளபதி கிட்ட விஷயத்த சொல்றதுக்காக தெரிச்சு ஓடுவாங்க ஆனா உண்மையை சொல்ல போனா நம்ம ஹீரோ எங்கேயுமே ஓடல வீட்டோட மேல் பகுதியில யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிருப்பான் அவங்க போன அடுத்த நிமிஷமே வெளியில ரொம்ப தெராவட்டா நடந்து போயிட்டு இருப்பான் அப்பதான் கவனிக்கிறான் முன்னாடி ஒரு மந்திர பேப்பர் காத்துல பறந்துட்டு இருக்கு சந்தேகத்துல இவனும் அதுல போய் கைய வைப்பான் அடுத்த நிமிஷமே ஏதோ ஒரு சக்தி இந்த உலகத்துல இருந்து அவனை மந்திர உலகத்துக்கு தூக்கிட்டு வந்துருச்சு ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம கோவால பார்த்த வேலை நேரடியா தற்காப்பு கலை எல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னா ஹீரோ கண்டிப்பா வருவானா மாட்டான்ல அந்த ஒரு காரணத்தாலேயே ஹீரோவை ஏமாத்தி உள்ள கொண்டு வந்தாச்சு கோவால பார்த்ததுமே சம கோபம் யோ இதுக்கே அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஒழுங்கா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா இல்லையா அட அவசரப்படாத இங்க இருக்கக்கூடிய அதிசயங்களை நீயே உன் கண் கூட பாருன்னு சொல்லி கையில ஒரு மந்திர பிரஷ பயன்படுத்தி அங்கிட்டு இங்கிட்டும் ஆட்ட மரத்தோட வேர்கள் படகா மாறி ரெண்டு பேரும் அதுல ஏறி உட்கார வானத்துல இருந்து தண்ணீரை உருவாக்கி நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் படகு மூலமா அதுல சவாரி பண்ணிட்டு இருக்கானுங்க பொதுவா படகு ஆத்துல போய் பாத்திருப்பீங்க ஆனா இங்க தண்ணியில காத்துல போயிட்டு இருக்கு இவ்ளோ நாளா ஏதோ சிறைக்குள்ள இருந்த மாதிரி ஹீரோ வெளி உலகத்தையே பாக்காம ஆனா இப்ப இவ்ளோ அற்புதமான விஷயங்களை பார்த்ததுமே இந்த இடத்த ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு இதை புரிஞ்சுகிட்ட அடுத்த நிமிஷமே கோவாலும் டே தம்பி உன்னால இந்த இடத்த தினமும் பாக்க முடியும் ஆனா அதுக்கு நீ என்கிட்ட சிசியனா வேலை பாக்கணும் யோ என்ன ஆசை கட்டி மோசம் பண்ண பாக்குறியா கண்டிப்பா நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் உடனே என்ன வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லி பக்கத்துல இருக்க கல்லு மெலுகே உச்சா போலன்னு பாக்கும்போது நம்ம கோவாலு அத ஒரு கத்திரிக்கோளா மாத்தி விட்டான் வெட்ட வரும்போது ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான் இதே மாதிரியே ஹீரோ தொடக்கூடிய எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா உருமாத்தி விட்டுருவான் ஆரம்பத்துல முடியாதுன்னு சொன்னவன் சரி நான் கூடவே இருக்கேன் ஆனா எனக்கு இந்த மாதிரி உருமாறக்கூடிய கலையவோ சொல்லிக் கொடுக்கணும் அப்படிவான் வலிக்கு நான் இந்த கலையை கத்துக்கிறதுக்கு ஆறு மாசம் ஆச்சு ஒருவேளை இத சீக்கிரமா கத்துக்க முடிஞ்சா மீதி இருக்க எல்லா கலைகளையும் நானே சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்ல சந்தோஷத்துல ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா மந்திரங்களை சொல்லி இவனும் அங்க இருக்க பாறைகளை வேற ஒரு பொருளா மாத்தறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பான் கோவால பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஹீரோவால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கத்துல தூங்க ஆரம்பிச்சிருவான் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த மாய உலகத்துக்கு ஹீரோவோட அம்மா வராங்க என் பையனை பாக்கணும்னு சொல்லும்போது போது கோவாலும் சுத்தி முத்தி பாக்குறான் நின்னுகிட்டு இருந்த ஹீரோவை இப்ப காணும் எங்க போயிட்டான்னு புரியாம ஒவ்வொரு இடமா தேடி பாக்க அங்க இருக்கக்கூடிய ஆத்துல ஹீரோவோட உடம்பு மிதந்துட்டு இருக்கு ஐயோ ஒருவேளை நீச்சல் தெரியாம தண்ணிக்குள்ள மூழ்கிட்டான் போலன்னு வேக வேகமா காப்பாத்திட்டு வெளியில வந்து வாய் மேல வாய வச்சு காத்த ஊதிட்டு இருப்பான் அதே டைம்ல ஹீரோவோட வயிறும் பெருசாயிட்டே இருக்கு ஒரு கிட்டத்துல டம்முன்னு வெடிக்க ஹீரோவுக்கு பதிலா அங்க வெறும் தவளை தான் இருக்கு கூடவே நடந்த எல்லாத்தையும் பார்த்து ஹீரோவோட அம்மாவும் கெக்க பக்கம் சிரிக்கிறாங்க என்னடான்னு பார்த்தா டக்குன்னு அம்மாவோட உருவமே மறையுது அதுக்கு பதிலா ஹீரோ நிக்கிறான் கோவாலுக்கு இத பார்த்ததுமே சம ஷாக்கு பாவி ஆறு மாசமா நான் கத்துக்க கஷ்டப்பட்ட கலைய நீ ஒரே நாள்ல கத்துக்கிட்டியா எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சுன்னு புரியாம ஷாக்ல இருக்க நேரத்திலயே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவாலு தவளையோட வாயில வச்சு ஊதிருப்பாள் சொல்ல போனா அது ஃபுல்லா விஷம் போல அந்த ஒரு காரணத்தாலேயே உடம்பு ஃபுல்லா பணியார மாதிரி வீங்கி போயிடுச்சு மாத்து மருந்து எடுக்கலாம்னு பார்த்தா கூட தொப்ப இடிக்குதுப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃபேண்ட்டுக்குள்ள கைய விட்டு பார்த்தா அங்க ஒரு ஈட்டி இருக்கு அப்ப கூட கோவாலு சொல்லுவாரு டே தம்பி தயவு செஞ்சு அதோட பட்டனை மட்டும் அமுக்காதன்னு ஆனா

அடுத்த ஒரு சில மாதங்கள்ல தன்னோட வீட்டை விட்டு தெரியாதனமா வெளியில வந்திருக்கான் வழியில ஒரு அழகான பொண்ணு ஹீரோ பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு கையில ஒரு பூவை எடுத்து பரிசா குடுப்பா சடனா இந்த விஷயத்தை கவனிச்ச ஊர் மக்கள் ஐயோ நெஜா திரும்ப வந்துட்டான்னு ஆரம்பத்துல இவன் கெட்டவனா இருந்த விஷயத்தையும் நினைச்சு பார்த்து இப்ப கூட இவன் கெட்டவனா தான் இருக்கான்னு பயந்துகிட்டு அங்க இங்கன்னு தெரிச்சு ஓடி இருக்காங்க கூடவே அந்த சேட்டக்கார குட்டி பசங்க அவங்களும் அழுகி போன காய்கறிகளை கையில எடுத்துக்கிட்டு நீ ஒரு அரக்கன் நீ ஒரு கெட்ட சக்தி ஒழுங்கா நிறத்த விட்டு போயிடுன்னு சரமரியா அடிச்சிருக்கானுங்க இந்த மாதிரி ஒரு சில தப்பான விஷயங்கள் நடந்ததால மட்டும்தான் ஹீரோ நல்லவனா இருக்கலாம் பாக்கலாம்னு முயற்சி பண்ண கூட நகர மக்கள் புரிஞ்சுக்கலையே சொல்லிட்டு தனக்குள்ள இருக்க முழு கோவத்தால நகர மக்களையே துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்கான் இப்ப அப்படியே பிளாஷ் பேக்கும் கட்டாக ஹீரோட அம்மாவுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா ஹீரோவா தங்களோட வழிக்கு கொண்டு வரதுக்காக நீ சாதாரண குழந்தை கிடையாது நீ ஒரு தெய்வீக சக்தி இன்னும் தெளிவா சொல்ல போனா கோவாலோட குருவாலதான் நீ இந்த பூமிக்கே வந்த மக்களை காப்பாத்தக்கூடிய ரச்சகனே நீ தான் அப்படி இப்படின்னு ரெண்டுக்கு மூணா பிட்ட போட்டு விடுவானுங்க இதை நம்பி ஏமாந்த ஹீரோவோ மக்கள் கிட்ட தன்னை ஒரு நல்லவனா காட்டிக்கிறதுக்காக கோவாலோட பேச்சு கேட்டு நிறைய பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறான் அப்ப ஒரு கட்டத்துல போலியான இல்லியூஷன் உருவாக்க அதுல மக்கள் ஆபத்துல இருக்க மாதிரியும் கூடவே அரக்க மிருகங்களை அழிக்கிறதுக்கான பொறுப்பு ஹீரோவுக்கு கொடுத்திருப்பாங்க கையில இருக்க நெருப்பு ஈட்டியை பயன்படுத்தி இவனும் ரொம்ப சூப்பராவே அழிப்பான் ஆனா அதே டைம்ல பக்கத்துல இருக்க மக்களுக்கு ஆபத்து வருதுங்கிற விஷயத்தை இவன் பெருசாவே கடுக்கல கூடவே சுத்தி இருக்க வீடுகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான் இல்லுஷன்லாம் மறைஞ்ச அடுத்த நிமிஷமே நெஜா நீ பண்ணக்கூடியது தப்பு அரக்கர்களை அழிக்கும் போது மக்கள் பாதிக்கப்படுறாங்க பயலுக்கு ஹீரோவும் ஆனா அரக்கர்கள் அழிஞ்சிட்டாங்கல்ல அப்புறம் என்ன அட பாவி மக்கள் உயிரை காப்பாற்றினா மட்டும்தான் உன்னை நல்லவன் நினைப்பாங்க ஹீரோவுக்கு கோவாலோட பேச்செல்லாம் கேட்டு

டக்குன்னு அரக்க உருவத்துக்கு மாறும் கடலுக்குள்ள மீன்களை மட்டும் சாப்பிட்ட எனக்கு இன்னைக்கு நீ தான் சரியான விருந்துன்னு நாய்க்குட்டிய கொத்தா தூக்க கரெக்டா அப்பா அந்த ஹீரோ வந்துட்டான் மிருகத்துக்கு என்ன தோணும் பையன் வேற குட்டியா இருக்கான் நாய்க்குட்டிய விட இவன்தான் டேஸ்டா இருப்பான் போலன்னு ஹீரோவை விழுங்கலான்னு பாக்கும் பதிலுக்கு நம்மால் கடுப்பாக்கி ஓங்கி ஒரு குத்து குத்த அரக்க ஒரு பக்கத்துல பயந்து போய் தொப்புன்னு விழுவான் ஆத்தாடி இவன் குட்டி பையன் கிடையாது உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சக்தி மறைஞ்சிருக்கு போலன்னு தன்னோட உயிரை காப்பாத்திக்க மறுபடியும் ஜெல்லியா மாதிரி அரக்கன் தப்பிக்கலான்னு பாப்பான் ஆனா நம்மாலும் விட்டுற மாதிரியே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா துரத்தி ஓடிட்டு இருக்கான் வழியில வீடெல்லாம் இருக்கும் ஆனா அத கூட அடிச்சு உடச்சுக்கிட்டு இருக்கான் அப்ப ஒரு கட்டத்துல துரத்தி வந்த அரக்க ஜெல்லியா மாதிரி முன்னாடி வைக்கப்பட்டிருக்க நூத்து கணக்கான தண்ணி தொட்டிகள்ல ஏதோ ஒண்ணுல போய் ஒளிஞ்சுக்கிட்டான் ஆனா நம்மால விடுற மாதிரியே தெரியல தனக்குள்ள இருக்க நெருப்பு சக்தியை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமா அந்த தண்ணிகளுக்கு அடிச்சு உடைச்சிட்டு இருக்கான் வெப்பம் தாங்க முடியாம மறுபடியும் தண்ணியை விட்டு வெளியில வந்து அரக்க காடுகளுக்குள்ள பூந்து தப்பிக்கலாமே பார்க்கும்போது அங்க ஏற்கனவே ஹீரோ கிட்ட வம்பழுத்த குட்டி பசங்களோட தலைவனும் அவனோட தங்கச்சியும் விளையாடிட்டு இருப்பாங்க இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஜெல்லி அரக்க ரன்னிங்லயே குழந்தைய மட்டும் தூக்கிட்டான் பின்னாடியே ஹீரோவும் ஓடி போயிட்டு இருக்க விஷயத்தை பார்த்து இந்த சேட்டக்கார பைப்புல வேணும்னே ஹீரோவை கொத்து விடுறதுக்கு இதான் சரியான வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு தங்கச்சிய கடத்துக்கிட்டு ஹீரோ கடலை நோக்கி போயிட்டு இருக்கான்னு ஊருக்குள்ள இருக்க மக்களை நோக்கி கத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்கான் இதுக்கடையில குட்டி பொண்ணை தூக்கிட்டு போன அரக்க கடலுக்கு பக்கத்துல வந்து அடுத்த நிமிஷமே இதுக்கு மேல உன்னால என்ன பிடிக்க சொல்லிட்டு தண்ணிக்குள்ள குதிக்கலாம் பாப்பான் ஆனா சடனா என்னாச்சுன்னு தெரியல அந்த ஒட்டுமொத்த தண்ணியுமே பனியால உறஞ்சு போயிடுச்சு சந்தேகத்துல திரும்பி பார்த்தா வெள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஆள் முன்னாடி வந்து நிக்கிறான் உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு குழந்தைய என்கிட்ட குடுத்துட்டு இந்த இடத்த விட்டு அமைதியா போயிடு அரக்கம் கடுப்பாக்கி அடிக்கலாமே பார்க்கும்போது அந்த வெள்ள சொக்காக்காரன் ரொம்ப அசால்ட்டா அரக்கனையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டான் கூடவே குழந்தையவும் காப்பாத்தியாச்சு சரி நடக்கிற விஷயங்களை பார்த்து ஹீரோ அமைதியா படுவான் பார்த்தா அதான் கிடையாது டேய் நான் தான் மக்கள் கிட்ட ஹீரோங்கிற நல்ல பேரை வாங்குவேன் தேவையில்லாம நீ தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்னு சொல்லி வெள்ள சொக்கா கூட இவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான் நினைச்சதை விட சண்டை சூப்பரா போயிட்டு இருக்கு அப்போ ஒரு கட்டத்துல வெள்ள சொக்கா போட்டிருந்த துணியவே நம்ம ஹீரோ உருவிட்டான் அப்பதான் நமக்கே தெரியுது இவன் சாதாரண ஆள் கிடையாது ஒரு சீன்ல வில்ல கடலுக்கடியில டிராகன் ராஜாவை பார்க்க போயிருப்பான் கூடவே திருடப்பட்ட நல்ல சக்தியா ஒரு முட்டை கூட கலந்திருப்பால அது கூட ஒரு டிராகன் குழந்தையா ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த குழந்தையே இவன் தான் இது எதுவுமே தெரியாத ஹீரோ டிராகன் இளவரசனை அழிக்கிறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறான் ஆனா அது எதுவுமே வேலை கேக்கல தற்காப்பு கலையில நம்மால டிகிரியே படிச்சிருப்பான் போல எவ்வளவு பெரிய தாக்குதலா இருந்தாலும் கூட ரொம்ப அசால்ட்டா தருகிறான் இந்த சின்ன கேப்ல கடல் அறக்க தான் வாயிலிருந்து குட்டி குட்டியான பபிள்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கான் என்ன ஏதுன்னு புரியாம சந்தேகத்துல ஹீரோவும் அந்த பபுல தொட அடுத்த நிமிஷமே அவனோட கை மட்டும் சிலையா மாறிடுச்சு கூடவே ரெண்டு பேரும் பக்கத்துலயே வர முடியாத மாதிரி வேணும்னே அந்த அறக்க எக்கச்சக்கமான பபிள்ஸ் பறக்க

நான் சும்மா விட மாட்டேன்னு அரக்கணம் மிரட்டி மறுபடியும் கடலுக்குள்ள அனுப்பிட்டானுங்க அந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பலாமே பார்க்கும்போது போது குட்டி பொண்ணு பக்கத்துல ஓடி வந்து இவங்க அழகான ஒரு பூவை கொடுப்பா ஹீரோவுக்கு சம ஷாக்கு ஏய் உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்ல நான் ஏன் உங்களை பார்த்து பயப்பட போறேன் நீங்க தான் அந்த அரக்கன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறீங்கன்னு குழந்தை ரொம்ப அழகா பேசுவா முதல் முறையா தாங்கிட்ட ஒரு குழந்தை இந்த மாதிரி எல்லாம் பேசுறத கேட்டு ஹீரோவுக்கு அவ்வளவு சந்தோஷம் கட்டி புடிச்சுக்கிட்டு பாச மொழிக புளியறான் உடனே டிராகன் இளவரசனும் பக்கத்துல வர என்ன மறுபடியும் என்கூட சண்டை போட போறியா சேச்சா கண்டிப்பா கிடையாது நீ அந்த குழந்தையோட உயிரையும் என் உயிரையும் காப்பாத்திருக்க கண்டிப்பா அதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு தெரியல ஓன் அல ஆரம்பிக்கிறான் ஏப்பா நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் சின்ன வயசுல இருந்தே வீட்டுல தனியாவே வாழ்ந்தனா அதனால உன்னை பார்க்கும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசை அதுக்காக ஏன் அழுதுட்டு இருக்க இனிமே நீயும் நானும் நண்பர்கள் சொல்ல எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது இந்த மாதிரி சொன்னதுமே ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு கூடவே இவன் கையில ஒரு சங்க கொடுத்து எப்பெல்லாம் என்ன பார்க்கணும் பேசணும்னு ஆசை வருதோ அப்பெல்லாம் இந்த சங்க கடற்கரைக்கு வந்து ஊது அடுத்த நிமிஷமே நான் முன்னாடி வந்து நிப்பேன்னு இருக்கும்ல ஹீரோவுக்கு அளவு கடந்த சந்தோஷம் கரெக்டா அதே டைம்ல கிராமத்துக்குள்ள இருந்த மக்கள் எல்லாம் சேட்டக்கார பைப்புள்ள இங்க கூட்டிட்டு வந்திருக்கான் அடே நெஜா நாளுக்கு நாள் உன் தொல்ல அதிகமாயிட்டே இருக்கு பாவம் ஒன்னும் தெரியாத அந்த குட்டி பண்ண கடத்திட்டு வந்திருக்க யாரா நீங்க எல்லாம் நல்லது பண்ணாலும் கத்துறீங்க கெட்டது பண்ணாலும் கத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியா அந்த இடத்தை விட்டு கிளம்பலான்னு பாப்பான் அப்பதான் பின்னாடி கவனிக்கிறான் இவ்வளவு நேரமா கூட இருந்த டிராகன் இளவரசன காணும் சரி வந்த வழியே தப்பிச்சு போயிட்டான் போலன்னு ஆரம்பத்துல ஹீரோவும் பெருசா கண்டுக்கல கரெக்டா அதே டைம்ல வந்த சேட்டக்கார பைப்புள்ள வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நீ ஒரு அரைக்க குட்டிச்சாத்தான் அப்படி அப்படின்னு ஹீரோவை திட்டி விட்டான் பொறுத்து போன ஹீரோவுக்கு மறுபடியும் சம கோவம் சேட்டக்கார பயிலுக்கே கொத்தா புடிச்சு இன்னொருக்கு மட்டும் அந்த வார்த்தை வாயிலிருந்து வந்துச்சு ஒரே ஆட்டில மண்ணுக்குள்ள புதைச்சிருவேன் இந்த மாதிரி நார்மலா மிரட்டுற நேரம் பார்த்து சேட்டக்காரனோட அம்மா இருக்காங்கல்ல கையில ஒரு கட்டை எடுத்து ஹீரோவோட மண்டையிலேயே ஒரு அட்டி நம்மளுக்கு எப்படி இருக்கும் பொறுத்துக்கிட்டு இருந்தவன் பொங்கி எழுந்துட்டான் ஆம்பளை பொம்பளைன்னு பாரபட்சமே கிடையாது இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கான் அதுல ஒருத்தன் கூர்மையான ஈட்டியை தூக்கி போட அத நம்மளுக்கு பிடிச்சு ரிட்டன் தூக்கி போடுவான் நல்ல வேலைக்கே அப்பா அந்த இடத்துக்கு வந்து கோபாலும் ஈட்டிக்கு ஓங்கி வருவத ஏ அப்பாவி மக்கள் யாரையும் காயப்படுத்த கூடாது இந்த மாதிரி சொல்லி வாயை கூட முடல கோவாலு உதச்ச ஈட்டி நேரா பறந்து வந்து தோல்பட்டிலேயே குத்திரும் ஐயோ அம்மானு வழியில கதறிக்கிட்டு இருக்கான் அப்ப இந்த கிராமத்துல இருக்க வயசான தாத்தா முன்னாடி வந்து இவ்வளவு நாளு உங்க பையன் பையன் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனா இதுக்கப்புறம் எங்களால துளி கூட முடியாது உடனே உன கட்டி போடுங்க ஜென்மத்துக்கும் வெளியில வர முடியாத மாதிரி ரூமுக்குள்ளேயே அடைச்சு வைங்கன்னு கத்துவாங்க கடுப்பான ஹீரோ கட்டையை தூக்கிட்டு தாத்தா வாடிக்கலாம்னு பாப்பான் ஆனா கோவாலுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்ல தாங்கிட்ட இருக்க ஒரு மந்திர துணியை பயன்படுத்தி ஹீரோவா மொத்தமா கட்டி போட்டாச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து இவனை தண்ணி உங்களுக்கே அடைச்சு வச்சிட்டாங்க அடுத்த இதே டைம்ல கடலுக்கடியில நம்ம கதையோட வில்லனும் டிராகன் ராஜாவும் இருப்பாங்க இளவரசனை பார்த்தா அடுத்த நிமிஷமே என்ன தம்பி இன்னைக்கு என்ன பயிற்சி எல்லாம் எப்படி போச்சு உள்ளுக்குள்ள தயக்கத்தோடயே ரொம்ப நல்லாவே போச்சு கூடவே கடற்கரையில எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான் வில்லனுக்கு சம கோவம் டே முட்டா பேல நீ யாரு டிராகன் இளவரசன்டா உன்னை மட்டும் வெளி மக்கள் பார்த்தாங்க உங்க இனத்துக்கே மிகப்பெரிய ஆபத்து வரும் உனக்கு இப்ப வரைக்கும் தெரியாத ரகசியத்தை சொல்றேன் உங்க இனத்தை சேர்ந்த மக்கள் ஏன் இன்னும் கடலுக்குள்ள இங்க இருக்க சங்கிலிகளை பிடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் தெரியுமா தெரியுமா நீ நினைக்கிற மாதிரி தரைக்கடையில ஓடிட்டு இருக்கிறது சாதாரண தீப்பிளம்பு மட்டும் கிடையாது அதுக்குள்ள அரக்க மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு கடவுள் கூட டிராகன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த அரக்கருக்குல இந்த மண்ணுக்கடையில சிறை வச்சாங்க கூடவே அதை பாதுகாக்கிறதுக்காக எங்களை மாதிரி டிராகன்ஸ் வச்சாங்க நாட்கள் ஆச்சு ஆனா இப்ப வரைக்கும் இந்த இடத்த விட்டு வெளியில போகவே முடியல கடவுள் கிட்ட முறையிட்டாலும் கூட நம்மள ஏதோ அடிமைகள் மாதிரி இதே இடத்துல வைக்க பாக்குறாங்க சோ இப்போதைக்கு நீ மட்டும் தான் எங்களோட கடைசி நம்பிக்கை உனக்குள்ள தெய்வ சக்தி இருக்கு சோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா நீ கடவுளாகணும் அப்பதான் இங்க இருந்து எங்க எல்லாரையுமே விடுவிக்க முடியும் உடனே சந்தேகத்துல விழனும்

மட்டும் கிடையாது டிராகன் ஆனா நாங்க எல்லாருமே இப்ப இந்த இடத்த பாதுகாக்கிற பொறுப்புல இருக்கோம் ஒரு வேளை வெளி உலக மக்கள் மட்டும் ஒண்ணு பார்த்தாங்கன்னா சிறை வைக்கப்பட்ட இடத்தை தாண்டி நீ வெளியில வந்துட்டேன்னு எங்க மேலதான் இன்னொரு குற்றமும் வரும் அதுக்கப்புறமா நீ இல்ல கடவுளே நினைச்சாலே எங்களை இந்த இடத்த விட்டு விடுவிக்கவே முடியாது ஆரம்பத்துல யோசிக்கிற டிராகன் நிலவரசனும் என்ன மன்னிச்சிருங்க இதுக்கு அப்புறமா இந்த தப்பு நடக்காதுன்னு சொல்லிட்டு அமைதியா போயிடுவான் அடுத்து இன்னொரு பக்கத்துல ஹீரோ சரியா மூணு நாள் ஆனாலும் கூட சாப்பிடாமயே இருக்கான் என்ன நகரத்துக்குள்ள இருக்க மக்களுக்கு நல்லது பண்ணாலும் இவனை தான் கெட்டவனை பார்க்கறாங்க அந்த சோகத்தாலேயே ரொம்ப வாடி போயிருக்கான் அப்பாங்க வந்து அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு நாள் இதே மாதிரியே சாப்பிடாம இருக்க போற கொஞ்சம் வெளியில வந்து பேசு அம்மாவும் கூட ஜியாங் விளையாடுறேன்டா இந்த மாதிரி எவ்ளோதான் சொன்னாலுமே ஹீரோ அதையெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல சடனா ஹீரோட அப்பாவும் டே மகனே உன் கையில இருந்த அந்த அரக்க மிருகத்தோட கெட்ட ஃபீல் பண்ண முடிஞ்சு நீ சொன்னது உண்மைங்கிறது எனக்கு தெரியும் சொல்ல போனா ஊர் மக்களுக்கு கூட அந்த ஒரு காரணத்தாலேயே இன்னும் பத்து நாளைக்கு அப்புறமா வரப்போற பிறந்த நாளுக்காக ஊர் மக்களும் நாங்களும் ஒன்னா சேர்ந்து மிகப்பெரிய பண்டிகை மாதிரி கொண்டாட போறோம் கண்டிப்பா அது உனக்கு பிடிக்கும் இந்த பிறந்த நாளை எப்பயுமே மறக்க மாட்டேன்னு சொல்லும் போது ஹீரோவுக்கும் லைட்டா சந்தோஷமா இருக்கு சரி சரி உங்க விருப்பம் சொல்லிட்டு ஹீரோ தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் வெளியில அனுப்பிட்டான் அப்பதான் சந்தேகத்துல கோபாலும் கேப்பாரு நீங்க மறந்துட்டீங்களா இதுதான் நெஜாவோட மூணாவது வருஷம் பிறந்த நாள் எனக்கும் அது ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா இருக்க போற அந்த ஒரு நாள்ல அவனுக்குள்ள இருக்க கவலைகளை மறந்து நிம்மதியா போகணும்னு ஆசைப்படுறேன் கூடவே ஊர் மக்கள் கிட்ட பேசி இங்க கூட்டிட்டு வரது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அப்பா ஒரு பக்கத்துல தனியா கிளம்பிட்டாரு இது கடையில ஹீரோ டிராகன் இளவரசன் கொடுத்துட்டு போன சங்க இருக்கு பாத்தீங்களா அத கடற்கரைக்கு பக்கத்துல கொண்டு வந்து ஊதுவான் அடுத்த நிமிஷமே அங்க வந்த இளவரசனும் என்னாச்சு எதுக்காக அந்த சங்க ஊதுனு கேப்பான் அடா என்னப்பா மறந்துட்டியா நீயும் நானும் தோஸ்து இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு பிறந்த நாள் வரப்போகுது அதுக்கு கண்டிப்பா நீயும் வரணும் ஏன்னா எனக்குன்னு ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீதான்னு சொல்லிட்டு இளவரசனுக்காக வரைஞ்ச ஒரு சின்ன டிராயிங்கையும் கொடுத்துட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஓடி விட்டான் நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்கானேன்னு சொல்லிட்டு டிராகன் இளவரசன் ஒரு பக்கத்துல ரொம்ப சோகத்துல இருப்பான் அப்ப இந்த கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டிராகன்ஸும் தான் உடம்புல இருந்து ஒவ்வொரு சிதிலா தனியா பிரிச்சு எடுத்து இளவரசனுக்காக சக்தி வாய்ந்த ஒரு உடைய உருவாக்குறாங்க இது இவன்கிட்ட இருக்க வரைக்கும் எவ்ளோ பெரிய எதிரி தாக்குனாலும் கூட உயிருக்கு பெருசா எந்த ஒரு ஆபத்து மரம் ஒரு பக்கத்துல தான் குடும்பத்துக்கு தான் மேல இவ்வளவு பாசம் இருக்குன்னு சந்தோஷம் ஆனா இன்னொரு பக்கத்துல ஹீரோவுக்கு நடக்க போற மூணாவது பிறந்த நாள் விழாவிலேயே அவன் இறக்க போறாங்கிற விஷயம் தெரிஞ்சு ரொம்ப சோகத்துல இருப்பான் அடுத்த கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நினைச்ச மாதிரியே பிறந்த நாளும் வந்துருச்சு தடபுடலா பங்கனுக்கான வேலை எல்லாம் போயிட்டு இருக்க ஹீரோவும் நல்லா கெட்டப் எல்லாம் மாத்திக்கிட்டு ரெடி ஆயிட்டு இருப்பான் அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வில்ல வரான் பயந்து போன ஹீரோவும் அரக்க வந்துட்டான் போலன்னு ஆரம்பத்துல சர மாதிரியா அடிப்பான் வயலுக்கு வில்லனும் டே தம்பி கொஞ்சம் அமைதியா இருக்கா நீ நினைக்கிற மாதிரி நான் கெட்டவன் கிடையாது உன்னோட அங்கிள் என்ன சொல்றீங்க நான் இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே கிடையாது அதே அதுவா நான் ரொம்ப தூரத்து சொந்தக்காரன் கூடவே நீ யாரு உன்னோட பிறப்போட ரகசியம் என்ன இது எல்லாத்தையுமே இன்னைக்கு நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எதையோ உன்னை கோத்து விட்டான் அதுக்கப்புறமா நேரா இந்த இடத்த விட்டு பங்கனுக்கு வந்தாச்சு ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் சொல்ல முடியாத கோபம் உடனே கோவால பக்கத்துல வந்து உனக்காக சூப்பரான ஒரு பர்த்டே கிப்ட் வச்சிருக்கேன் அது என்ன தெரியுமா என்னோட செல்ல பிராணி அதான் பறக்கும் பன்றி இருக்குல்ல அதையே உனக்கு உருமாத்தி மந்திர நெருப்பு சக்கரங்களா கொடுக்குறேன் இது மூலமா வானத்துல நினைக்கிறத விட மின்னல் வேகத்துல பறக்க முடியும் ஆனா அப்ப கூட ஹீரோவுக்கு பெருசா சந்தோஷமே இல்ல உடனே அம்மா பக்கத்துல வந்து இந்த பர்த்டேவை இதுக்கு அப்புறமா உன்னால இப்பயுமே மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க பதிலுக்கு ஹீரோவும் ஆமா நீங்க சொல்றது உண்மை இதுக்கு அப்புறமா என்னால பர்த்டேவை பாக்க முடியாது ஏன்னா நான் தான் சாக போறேன்ல அது மட்டும் கிடையாது என் உடம்புக்குள்ள கே தீய சக்தி இருக்கு ஆனா அந்த உண்மையை என்கிட்ட இருந்தே மறைச்சு கடந்த மூணு வருஷமா நான் ஒரு தெய்வீக சக்தின்னு போய் சொன்னீங்க உண்மையா என் மேல யாருக்கும் பாசம் இல்ல நகரத்துக்குள்ள இருக்க மக்களும் என்ன தான் பாக்குறாங்க நீங்களும் என்கிட்ட உண்மையா இல்ல அப்புறம் எதுக்கு என் களத்துல தீய சக்தியை கட்டுப்படுத்துறதுக்கு மந்திர வளையும் சொல்லிட்டு உடனே அதை கலட்டி போறதுக்கான மந்திரங்களை உச்சரிக்கிறான் அப்படின்னா நடக்கிற எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்க கோபாலுக்கு இந்த மந்திரத்தை யாரும் சொல்லி கொடுத்தாங்கன்னு புரியாம சம ஷாக்கு அதுக்கப்புறமா ஹீரோ களத்துல இருக்க வளையமும் தனியா கலண்டு ஒரு பக்கத்துல போய் தொப்புனு கீழே விழுந்துரும் ஆனா அதை வில்லன் தூக்கிட்டு தனியா வந்துட்டான் இது கடையில ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது கெட்ட சக்தியை அவன் உடம்ப முழுசா கட்டுப்படுத்த கூடாதுன்னு இந்த மந்திர வளையத்தையே போட்டிருப்பாங்க ஆனா இப்ப அதுவே இல்லாம போனதால அவனுக்குள்ள இருந்து வெளிவரக்கூடிய கெட்ட சக்தி சின்ன பையனா இருந்த ஹீரோவ பெரிய பையனா கிடைச்சு கூடவே கட்டுப்பாடே இல்லாம ஒட்டுமொத்த நகரத்தையுமே அழிக்க ஆரம்பிக்கிறான் முடிஞ்ச வரைக்கும் கோபாலு தனக்குள்ள இருக்க சக்திகளை பயன்படுத்தி ஓரளவுக்கு ஹீரோவை கட்டுப்படுத்திட்டு இருப்பான் இருந்தாலும் அது எதுவுமே ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல ஒரு கட்டத்துல ஹீரோ தன்னோட சொந்த அப்பாவையே கொள்ற அளவுக்கு போயிடுவான் நல்ல வேலையா கோவாலு மந்திர சட்டையை பயன்படுத்தி ஹீரோ கையில இருக்க அந்த ஈட்டியை வளைச்சு புடிச்சிட்டான் ரொம்ப நேரம் என்னால இதே மாதிரி சமாளிக்க முடியாது கூடிய சீக்கிரமே மந்திர வலையத்தை தேடுங்கன்னு சொல்ல ஆளுக்கு ஒரு பக்கத்துல தெரிச்சு ஓறாங்க ஆனா வில்லன் அதை ஏற்கனவே கையில வச்சுக்கிட்டு மலைக்கு மேலே நிப்பான் பக்கத்துலயே நம்ம டிராகன் இளவரசனும் நிக்கிறான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நெஜா தான் மக்களையே கொண்டுட்டு ஒரு முழு அரக்கனா மாறுவான் அப்ப கரெக்டா மின்னல் தாக்கப்பட்டு ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிடுவான் பதிலுக்கு டிராகன் இளவரசனும் என்ன என்னதான் அவனுக்குள்ள தீய சக்தி இருந்தாலும் கூட அவன் என்னோட ஃப்ரெண்டு கூடவே அப்பாவி மக்கள் யாரும் சாக கூடாது வில்லனுக்கு இதை கேட்டு சம கோபம் உடனே மந்திர வளையத்தை கீழே போட்டு என்னோட பேச்சையும் மீறி நீ போய் ஹீரோவை காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டா அது உன்னோட விருப்பம் ஆனா ஒண்ணு மக்கள் கண்ணில் மட்டும் நீ மாட்டின அவ்வளவுதான் கடவுளே நினைச்சாலும் கூட கடலுக்கடியில இருக்க உங்களோட டிராகன் வம்சத்தை வெளியில கொண்டு வரவே முடியாது இவ்வளவு பெரிய விஷயத்த சொன்னாலும் கூட டிராகன் இளவரசன் அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம ஹீரோ கூட சரமரியா சண்டை போட ஆரம்பிக்கிறான் சும்மா சொல்லக்கூடாது கிராபிக்ஸ் எல்லாம் பட்டையை கலப்பிருப்பானுங்க எப்படியோ டிராகன் இளவரசன் சூப்பரா சண்டை போட்டு ஹீரோவோட கையில இருக்க ஈட்டிய கொஞ்சம் கொஞ்சமா உரைய வச்சிட்டு இருப்பான் இதுதான் சரியான டைம் சொல்லிட்டு தான் கையில இருந்த மந்திர வளையத்தை நம்ம கோவால கையில தூக்கி போட அவனும் மந்திரங்களை சொல்லி நம்ம ஹீரோவோட கழுத்துல திரும்ப அதை மாட்டிட்டான் அடுத்த நிமிஷமே தீய சக்தியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஹீரோவும் டக்குன்னு சின்ன பையனா மாறி பழைய நிலைமைக்கு திரும்பிட்டான் கண்ண முடிச்ச அடுத்த நிமிஷமே முன்னாடி இருக்க மக்கள் தன்னோட அம்மா அப்பான்னு யாரையுமே பார்க்க முடியல அந்த ஒரு காரணத்தாலேயே தன்னோட ஈட்டி மந்திர துணி இது ரெண்டையுமே இதே இடத்துல விட்டுட்டு தனியா பறந்து போயிடுவான் உடனே ஹீரோவோட அப்பாவும் எங்க உயிரை எல்லாம் காப்பாத்தனதுக்கு ரொம்ப நன்றின்னு நம்ம டிராகன் இளவரசன் கிட்ட சொல்லுவாரு அட பரவாயில்ல விடுங்க நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லும் போது இந்த நைனா விடுற மாதிரி தெரியல அட என்னப்பா எங்க உயிரையே காப்பாத்திருக்க ஒரு கப்பு டீயாச்சும் குடிச்சிட்டு போ ஆனா அப்ப கூட நம்மளால எஸ்கே பாக்கலாம்னு பாப்பான் சந்தேகத்துல நைனாவும் டக்குனு மேல இருக்க துணி எடுக்க தங்களுக்கு ஹெல்ப் பண்ணது சாதாரண ஆள் கிடையாது ஒரு டிராகன் இளவரசங்குற விஷயம் புரிஞ்சு மொத்த பேருக்கும் சம ஷாக்கு சரி இதுக்கு மேலயும் இந்த இடத்துல இருந்தா ஆபத்துன்னு புரிஞ்சு நம்ம இளவரசன் தப்பிக்கலாம்னு பாப்பான் அப்ப இந்த கோவால வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே பலநூறு ஆண்டுகளாவே டிராகன்ஸ் எல்லாம் கடலுக்கு சிறை வைக்கப்பட்டிருக்கு நீ மட்டும் தப்பிச்சு வந்திருக்க

தண்டனத்தை பார்த்ததுமே ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போயிடுச்சு கண்டிப்பா நீ பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கும் சொல்ல நம்ம டிராகன் இளவரசனுக்கு சம கோபம் தான் இனத்தை எப்படியாச்சும் காப்பாத்தணுமேங்கிற ஒரே ஒரு எண்ணத்துல இங்க இருக்க ஒட்டுமொத்த மக்களையுமே அழிக்கணுங்கிற எண்ணத்துல கடலுக்குள்ள இருந்து தண்ணியை உறிஞ்சு அதையே ஒரு மிகப்பெரிய பனிக்கட்டியா மாத்தி கிராமத்துக்கு மேல இருந்து அந்த பனிக்கட்டிய கீழ விளை வச்சு ஒட்டுமொத்த பேரோட கதையையும் முடிக்கலான்னு பாக்குறான் இடையில கோவாலு ஹீரோவோட அப்பா எல்லாம் தடுக்க பாப்பாங்க ஆனா வில்லனும் டிராகன் இளவரசனும் அதையெல்லாம் ரொம்ப அசால்ட்டாவே சமாளிக்கிறாங்க கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல தனியா ஓடி வந்த ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது உள்ளுக்குள்ள இருக்க கோவத்தை காட்டுக்குள்ள இருக்க மரத்தை எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்கான் அப்ப திடீர்னு நெருப்பு சக்கரங்கள் எல்லாம் மறுபடியும் பன்னிக்குட்டி உருவத்துக்கு மாறிடுச்சு அது மட்டும் இல்ல கூடவே ஹீரோவுக்கு முன்னாடி ஒரு சின்ன இல்லுஷன் காட்டுது அதுல ஹீரோவோட அப்பாவும் கோபாலும் சொர்க்கத்துல இருக்க குருவை பார்க்க வந்திருப்பாங்க ஆனா அந்த இடத்துல மேகமனுஷன் மட்டும்தான் இருந்திருப்பான் ஆரம்பத்துல குருவோட சாபத்தை உடைக்கவே முடியாதுன்னு சொன்னவன் அதிகப்பறமா ஒரே ஒரு வழி இருக்குன்னு சொல்லிருப்பான் என்ன ஏதுன்னு பார்த்தா ஹீரோவோட குடும்பத்தை சேர்ந்த வேற யாராவது அவங்களோட உயிரை பலியா கொடுத்தா அது மூலமா ஹீரோவால ரொம்ப வருஷம் வாழ முடியும்னு சொல்லிருப்பாங்க உடனே நைனா கோவாவாலுக்கு முன்னாடி போட்டு கடவுளே தயவு செஞ்சு என் பையன் உயிரை காப்பாத்துங்க அதுக்கு பதிலா என்னோட உயிரை எடுத்துக்கோங்க இது எல்லாமே என் பையனோட பிறந்த நாள் அன்னைக்கு நடக்கும் ஆனா இது நமக்குள்ளேயே ரகசியமா இருக்கட்டும்னு சொல்லி இந்த இல்லுஷனை பார்த்த அடுத்த நிமிஷமே தான் அப்பா தா மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்காருன்னு ஹீரோவுக்கு ஆனந்த கண்ணீர் கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல டிராகன் இளவரசன் ஹீரோவோட அம்மாவையும் அப்பாவையும் உரைய வச்சுட்டான் லாஸ்டா கதையவே முடியலான்னு பார்க்கும்போது தூரத்துல இருந்து ஏதோ ஒரு நெருப்பு மின்னல் வேகத்துல பறந்து வந்துகிட்டு இருக்கு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது அது நம்ம ஹீரோ தன்னோட குடும்பத்தையே அழிக்க பார்த்தா ஹீரோ சும்மா இருப்பானா ரெண்டு

அவ்வளவுதான் வில்லன் உருவத்துல இருக்கான்னு தெரியாம டக்குன்னு அவனை மந்திர உலகத்துக்குள்ள அடைச்சு வச்சுட்டான் பின்னாடியே துரத்தி வந்த டிராகன் இளவரசன் சும்மா இருப்பானா தன்னோட ஆயுதத்தை வச்சு கோவாலுக்கு ஒரு அடியை போலாமே பார்க்கும் மறுபடியும் தாங்கிட்ட இருக்க மந்திர ஓவியத்தை காட்ட இப்ப டிராகன் இளவரசனும் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள போயிட்டு இருக்கான் இதை கவனிக்கிற வில்லன் சும்மா இருப்பானா இளவரசனை காப்பாத்துறதுக்காக அவனோட கால பிடிக்க நாங்க மட்டும் ஏன் தனியா போகணும் நீயும் என்கூட வான்னு சொல்லி கோவாலோட காலையும் கயிறு போட்டு இழுத்துட்டானுங்க ஆக மொத்தம் நாலு பேரும் மாய உலகத்துக்குள்ள வந்துட்டாங்க நினைச்சு பாக்குறத விட சண்டை ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு ஒரு பக்கத்துல ஹீரோ வில்லன் கூட சண்டை போட்டு

குளுரா உடைக்குது பயந்து போன டிராகன் இளவரசன் தப்பிக்கலாம்னு பாப்பான் ஆனா நம்மாலே மந்திர துணியை பயன்படுத்தி டிராகனையே கட்டி போட்டான் லாஸ்டா கதையவே முடிக்கலான் பக்கத்துல வரும்போது கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் கூட அமைதியா அந்த இடத்தை விட்டு கிளம்ப பாப்பான் சந்தேகத்துல டிராகன் இளவரசனும் என்னாச்சு என்ன கொல்லாம போற நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல எனக்குன்னு இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீ மட்டும்தான் உன்ன இப்படி நான் கொல்லுவேன் இந்த மாதிரி சொன்னா அடுத்த நிமிஷமே நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு டிராகன் இளவரசனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு அதுக்கப்புறமா ஹீரோ நேரா தரைக்கு வந்து தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் மந்திர துணியால கட்டி போட்டுட்டான் இல்லூஷன் மூலமா நான் எல்லாத்தையுமே பாத்துட்டேன் பா என் உயிரை காப்பாத்த நீங்க உங்க உயிரையே கொடுக்க தயாரா இருந்தீங்க கண்டிப்பா நான் அதுக்கு விடமாட்டேன் மூணு வருஷமா உங்களுக்கு நிறைய தொலைகளை கொடுத்திருக்கேன் ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன காப்பாத்த மட்டும்தான் பாத்தீங்க அந்த ஒரு நன்றியை மட்டும் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ தன்னோட அம்மா அப்பாவோட கால விழுந்து வணங்குவான் இதுக்கடையில சொர்க்கத்தோட மின்னல் வேற ஹீரோவை தாக்குறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா வானத்துல இருந்து பக்கத்துல வந்துட்டு இருக்கு அம்மா நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவான் அடுத்த நிமிஷமே சொர்க்கத்தோட மின்னல் ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா காத்துல பறக்க வச்சு அவனுக்கான சாபத்தை கொடுக்க ஆரம்பிக்குது வழிதாங்க முடியாம கதறிக்கிட்டு இருப்பான் திரும்பி பார்த்தா பக்கத்துலயே நம்ம டிராகன் இளவரசனும் அதே மின்னலுக்குள்ள மாட்டிருக்கான் டே இங்க எதுக்குடா வந்தனு கேட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன என்ன இருந்தாலும் நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு அதே மாதிரிதான் எனக்கு நீ ஃப்ரெண்டு சோ உன்ன என்னால விட்டு போக முடியாது வா ரெண்டு பேருமே அந்த மின்னலை சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு கைகளை ஒன்னா செத்துப்பாங்க அடுத்த நிமிஷமே கதையோட ஆரம்பத்துல பார்த்த கே ஆஸ் மிருகம் ஒரு சக்தியா எப்படி உள்வாங்கி அதே சக்தியை திரும்ப அனுப்புமோ அச்சு அசல் அதே மாதிரியே சொர்க்கத்தோட மின்னலை உள்வாங்கி திரும்ப ஒரு மிகப்பெரிய பந்த உருவாக்கி பானத்தை பார்த்து திரும்ப அனுப்ப அதே டைம்ல சொர்க்கத்தோட மின்னலும் ஒரு மிகப்பெரிய பெரிய பந்த அனுப்பும் ரெண்டுமே டம்முன்னு இட்டிக்கும் பாருங்க ஒரு மிகப்பெரிய பிரளயமே விடுக்குது இப்படியே போச்சுன்னா கே சக்தியால ஒட்டுமொத்த உலகமும் அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெள்ளங்கூட சண்டை போட்ட கோவாலே டக்குன்னு அவனை தள்ளி விட்டுட்டு கையில ஒரு மந்திர தாமரையை தூக்கிட்டு வேகமா வானத்துல பறந்து மின்னலால தண்டிக்கப்பட்டுக்கிட்டு இருந்த ஹீரோவையும் டிராகன் இளவரசனையும் காப்பாத்திட்டாரு இது மூலமா தாக்க வந்த மின்னலும் டக்குனு மறைஞ்சு போயிடும் அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மந்திர தாமரையும் திறக்குது பார்த்தா உள்ள நம்ம ஹீரோவும் டிராகன் இளவரசனும் இருக்காங்க ஆனா என்ன அவங்களோட ஆன்மா மட்டும் தான் இருக்கு உடம்ப காணும் அம்மாவால இந்த விஷயத்தை பார்த்து தாங்க முடியாம ஓன அழுவாங்க பயலுக்கு கோபாலும் கவலைப்படாதீங்க நடந்த எல்லா தப்புக்குமே காரணம் வில்ல அவனோட சூழ்ச்சியால தான் நிறைய தப்புகள் நடந்திருக்கு இருந்தாலும் பேராபத்துகள்ல இருந்து டிராகன் இளவரசனும் ஹீரோவும் தான் மக்களை காப்பாத்திருக்காங்க அந்த ஒரு நன்றி கடனுக்காக கண்டிப்பா குரு இவங்க ரெண்டு பேருக்குமே மறுஜன்மம் கொடுப்பாரு அம்மாவுக்கு இப்பதான் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கு நடக்கிற எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய மக்களும் பாத்துட்டு இருப்பாங்க ஆரம்பத்துல இருந்தே ஹீரோவ ஒரு அரக்கனாவும் பூதமாவும் பார்த்த மக்கள் முதல் முறையா தன்னை காப்பாத்த வந்த கடவுளா பாக்குறாங்க அடுத்து என்ன சொர்க்கத்துல கடவுள் இதையெல்லாம் பார்த்து ஆன்மாவா இருக்கக்கூடிய ஹீரோவுக்கும் டிராகன் இளவரசனுக்கும் திரும்ப அவங்களுக்கு சொந்தமான உடம்ப கொடுக்க போறாங்கன்னு காட்டி அப்படியே இந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறாங்க நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரி ஓகே அடுத்த ஒரு சூப்பரான தர்ற மனப்படத்தோட வரங்க பபாய்